நாட்டுக்கோழி வறுவல் செய்யறதுக்கு அரை கிலோ நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். நம்ம அப்படியே தாளித்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு வறுவல் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி வேணாம், வறுவல் செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் அந்த தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து வறுவல் செய்வோம். அதிகமாக தண்ணி இருந்ததுன்னா வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா நாட்டுக்கோழினும் போது அந்த சாறு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னா வறுவல் வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5-6 விசில் வரட்டும். பாருங்கள், குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிடுச்சு, சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வறுவல் பண்ணிக்கலாம். சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு கடாயை வச்சுட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 5 லவங்கம், சின்னதாக 2 துண்டு பட்டை, 1 அன்னாசிப்பூ, 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து 100 கிராம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாகவே வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி சிக்கன் மட்டும் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து 1 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியா தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வந்து மஞ்சள் தூள் உப்புலாம் வந்து சிக்கனில் சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு 5-6 நிமிஷத்துக்கு வந்து சிக்கன் நல்லா இந்த மசாலாவோட சேர்ந்து வதங்கட்டும். நான் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு வதக்கணும். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வதங்கிடுச்சு மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ வந்து நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சிக்கனோட சேர்த்து மறுபடியும் வேக வைக்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தண்ணியெல்லாம் வற்றி வறுவல் எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம தண்ணி சேர்த்தது வந்து எல்லாமே நல்லா வற்றி வறுவல் பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வறுவலுக்கெல்லாம் வந்து மிளகுத்தூள் சேர்க்கும் போது நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அருமையான காரசாரமான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி வறுவல் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.